இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா ஃபஸ்ட்டு எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோ எல்லாமே உங்களுக்கு விரைவாக வந்து சேரும். எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கப் போகுது. செலெக்ஷன் கமிட்டி வந்து கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எந்த வெப்சைட்லேருந்து போய் பார்க்கலாம் அப்படின்னா tnhealth.tn.gov.in போனீங்க அப்படின்னா tnhealth.tn.gov.in இந்த சைட் போனீங்க அப்படின்னா, ஸோ இந்த சைட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். அதில் வந்து ரீட் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரீட் மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டென்டென்டிவ் கவுன்சிலிங் ஷெடியூல் ஃபார் அந்த 7.5% இடஒதுக்கீடு கிடச்சிச்சுல, அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கு மேலே வந்து டவுன்லோட் கால் லெட்டர் ஃபார் MBBS PDS கோர்ஸ் 2020-2021 செஷன், ஓகேங்களா? ஸோ இந்த டவுன்லோட் கால் லெட்டர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு லிங்க்கு வந்து உங்களை ஃபார்வர்ட் பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தகவல் கேட்டிருக்காங்க உங்ககிட்ட, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த். இது ரெண்டையும் கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கால் லெட்டர் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, இங்கே முக்கியமாக நோட் பண்ணப்பட வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஷெடியூல் எப்போ சொல்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி தான் எனேபிள் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இப்போது இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிற எல்லாருமே போய் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 18, 19, 20 இந்த மூணு நாளைக்கு வந்து இப்போ கவுன்சிலிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, 7.5% இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு, அவங்க போய் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே போல் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி தான் இதை எனேபிள் பண்ணுவாங்க. யாராவது டவுன்லோட் யாராவது இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணும்போது வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணாதீங்க, உங்கள் டைம் வர்றதுக்கு முன்னாடி தான் எனேபிள் பண்ணுவாங்க அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்கள், நன்றி.